Hi friends, welcome to Avanthi's kitchen. இங்க அவந்தீஸ் கிச்சன்ல வந்து ஒரு அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கும் வெங்காயமும் வச்சு ஒரு போண்டா பண்ண போறோம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கை வந்து ஒரு 5 நிமிஷம் வெண்ணியில போட்டு துருவி எடுத்துக்கணும். இது வந்து வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லி செடியும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். இது ஒன்றரண்டா பெருஞ்சீரகம் சோம்பு வந்து ஒன்றரண்டாக்கி இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். இஞ்சி, இது அரிசி மாவு, கடலை மாவு, இது வந்து கடலெண்ணெய், இது வந்து சிவப்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, அவ்வளவுதான். இப்ப இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்க வந்து வெந்நீர்ல சும்மா ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினவுடனே அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். பொடியா துருவி வச்சு துருவி எடுத்துக்கணும். இப்போ இது வேகட்டும். உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் போட்டு ஆற வச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தோலை உரிச்சு இதை வந்து இந்த மாதிரி நல்லா துருவிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா துருவியாச்சு. இதோட வெங்காயம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உப்பு மட்டும் சேர்த்துடுறேன் நான். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து கடலை மாவும் அரிசி மாவும் போட்ட பிறகும் நமக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணியே தேவைப்படாது. இதில் இந்த சோம்பு ஒன்றரண்டாக பொடிச்ச சோம்பு, மிளகாத்தூள், நல்லா காரமாக வேணும்னு நினச்சா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா, இது இஞ்சி பொடியாக நறுக்கிக்கணும். இஞ்சி, இப்போ அரிசி மாவு, கடலை மாவு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எப்பவும் ஒரு ஸ்பூன் ஆயில் இதில் வந்து சேர்ப்போம்ல, அதே மாதிரி நம்ம சூடு பண்ண ஆயில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் எண்ணெய் கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளோதான். ரொம்ப ஒரு டேஸ்ட்ல நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த போண்டா. இப்ப நமக்கு வந்து இதுவே ஓரளவு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். நம்ம மீதி இருக்கிற கொஞ்சம் அரிசி மாவை கடலை மாவையும் இதில் ஆட் பண்ணி அதை வந்து எப்பயுமே முழுசாக சேர்க்காம கொஞ்சம் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மீதி வச்சுட்டு சேர்த்தோம்னா நம்ம பிசைஞ்சிட்டு திரும்ப வேணாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான ஒரு இதில் இருக்கு. இதை வந்து நம்ம உருட்டி டிபோண்டா மாதிரியோ இல்லை ஃப்ளாட்டாக தட்டி வடை மாதிரியோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இல்லை சின்ன சின்னதாக அப்படி கிள்ளி கிள்ளி கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு.
இது வந்து ரொம்ப டைட்டாலாம் இது பண்ண வேண்டாம் அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றி போட்டுறோம் உருளைக்கிழங்கு வெங்காயமும் அநேகமாக எல்லாரும் இப்போ வச்சுருப்போம் அதனால் யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை வீட்டில் நமக்கு வேற எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா கூட டக்குன்னு நம்ம போட்டுருவோம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது ஒரு டீ கடை ஸ்நாக்னு கூட சொல்லலாம் நிறைய டீ கடைகளில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பர் டேஸ்டில் ஒரு உருளைக்கிழங்கு வெங்காய போண்டா செஞ்சுருக்குறோம் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேர்களே நன்றி வணக்கம் ஒரு ஈஸியான போண்டா அதனால் அவசியம் ட்ரை பண்ணுங்கள்